Hi friends, welcome to SOBHI'S kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி நல்லா டேஸ்டியா வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சு செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வர ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு சக்கரை 4 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 15-20 எடுத்து இந்த மாதிரி 1-2 உடச்சி வச்சுருக்குறேங்க. முந்திரி பருப்பு கூடவே பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எந்த நட்ஸ் பிடிச்சாலும் இதில் சேர்த்துக்கலாங்க. பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கலாங்க. ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா சர்க்கரை கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. சர்க்கரை இந்த மாதிரி கரைய ஆரம்பித்த உடனே நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் நல்லா கோல்டன் கலர் நமக்கு கிடைக்கும். சர்க்கரை இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை உடனே நம்ம நெய் தடவி வச்சுருந்த பிளேட்டில் கையோட மாற்றிடணுங்க, இல்லைன்னா சீக்கிரம் கட்டி ஆயிரும். இந்த மாதிரி நெய் தடவின பிளேட்டில் சேர்த்தோன்னா எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருங்க. இது நல்லா ஆறட்டும். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் நல்லா திக்கான பால் எடுத்துருக்குறேங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் கரெக்டாக நல்லா கிடைக்குங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 75 கிராம், அதாவது 7 டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேங்க. இனிப்பு வந்து உங்களோட விருப்பம்தான். 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது திருப்பி சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன். இந்த சர்க்கரை வந்து நம்மளோட ஐஸ்கிரீமுக்கு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் இந்த சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்த்தோன்னா நமக்கு மைல்டான ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இதை சேர்க்குறேங்க. சப்போஸ் எல்லோ ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கலரே தேவையில்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பேனை பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாங்க. பால் பொங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவில் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், அரிசி மாவை பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சாச்சுங்க. பால் நல்லா பொங்கி 1 நிமிஷம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்லையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஒன்று போல் வேகும் அரிசி மாவு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்லையே வச்சுக்கோங்க. இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே 2 ஸ்பூன் சர்க்கரையை மட்டும் சேர்த்து வச்சுக்கலாங்க. இது லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ரொம்ப திக்காக வேண்டியது இல்லைங்க. ஓரளவுக்கு ஒரு 7-8 நிமிஷம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அதுக்குள்ளே அரிசி மாவு நல்லா வெந்து ரெடி ஆயிரும். கேரமலைஸ் பண்ணுற சர்க்கரையை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப டார்க் கலர் வந்துச்சுன்னா அப்புறம் கசப்பாயிருங்க. அதனால் லைட்டாக அந்த கோல்டன் கலர் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேரமலைஸ் பண்ண சர்க்கரையை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கேரமலைஸ் பண்ண சர்க்கரை சேர்த்த உடனே நமக்கு லைட்டாக ஒரு கலர் நல்லா கிடச்சிருக்குதுங்க. இப்போ ஒரு 7-8 நிமிஷமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. சப்போஸ் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தும் நீங்கள் செய்யலாங்க. எந்த ஒரு வாசனையுமே இல்லாத மாவில் இதை செஞ்சுக்கலாம். கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அதுலேயும் செய்யலாங்க. ஆனால் கோதுமை மாவில் செஞ்சால் நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனையெல்லாம் போக வச்சு அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் ஸ்காட்சும் நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இதை தட்டிலிருந்து தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. ஒரு கத்தி வச்சு எடுத்துக்கோங்க, ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. மிக்சியில் ஒரு ரெண்டு சுத்து மட்டும் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு ரெண்டு சுத்து மட்டும் அரைச்சிக்கலாம் குறைக்குறப்பாக. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இது தனியாக இப்படியே கூட சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்குது. நம்ம காய்ச்சி வச்சுருந்த பால் நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சிங்க. நம்ம பீட்டர் யூஸ் பண்ணாமல் மிக்சி ஜார்லேயே அடிக்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கலாங்க. ஆனால் மிக்சி ஜாரில் சப்போஸ் இதுக்கு முன்னாடி மசாலா ஏதாவது அரைச்சிருந்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் அடித்து கீழே ஊற்றிட்டு அப்புறமா இதை சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு மிக்சியில் நல்லா அடிச்சிட்டேங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பட்டர் ஸ்காட்சில் ஒரு பாதி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் வச்சுருங்க, இதை லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் ரெடி ஆனதுக்கப்புறமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரிட்ஜை பொறுத்து ஐஸ்கிரீம் ரெடி ஆகிற டைமும் மாறும். அதனால் குறைஞ்சது 8 மணி நேரம், அதிகபட்சம் 12 மணி நேரங்க. நீங்கள் 8 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள், லைட்டாக க்ரீமாக தான் இருக்குதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் சேர்த்து வச்சுருங்க. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பட்டர் ஸ்காட்சை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அரிசி மாவையும் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே கலருக்காக சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை அரிசி மாவு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு மிக்சியில் அடித்தா ரெடி ஆயிருங்க. நமக்கு ஃப்ரீசரில் சில் பண்ணுற டைம் தான் கொஞ்சம் அதிகமாகுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன பாலித்தீன் கவர் போட்டு மூடி வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைனா ஐஸ் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் மேலேயே ரொம்ப படிஞ்சிரும். இந்த மாதிரி போட்டுட்டு மேலே கவர் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு 10 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் வச்சு 10 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகி ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிருக்குது. ஐஸ்கிரீமை ஒரு ஸ்கூப் இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கூலியான கரண்டி வச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ரீசர்லேருந்து வெளியில் வச்சதுக்கப்புறமா லைட்டாக அந்த கூலிங் ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாங்க. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வருது. ஐஸ்கிரீம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த பட்டர் ஸ்காட்சை கொஞ்சம் மேலே தூவிக்கலாங்க. ஐஸ்கிரீம் செய்கிறதுல 3 டிப்ஸ் மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை சிம்லேயே வச்சு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வேக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம பீட்ரு யூஸ் பண்ணாததுனால மிக்சியில் குறைஞ்சது 1 நிமிஷமாச்சும் நல்லா அடிச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டு வந்து சர்க்கரையோட அளவு ரொம்ப கூடிருச்சுன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஆயிருங்க. ஏன்னா நம்ம கேரமலைஸ் செய்கிறதுக்கும் பட்டர் ஸ்காட்ச் செய்கிறதுக்கும் சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் சர்க்கரை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷோபிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.